Dear students, அனைவருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். இன்று நேஷனல் லா ஸ்கூல்ஸ் ஆர் நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காமன் லா ஆப்டிடியூட் டெஸ்ட் கிளாட் அதை பற்றிய ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு தரலாம் என்று இருக்கிறேன். நேஷனல் லா ஸ்கூல்ஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ் தேசிய சட்டப்பள்ளிகள் அல்லது தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள் என்று கூறலாம். அண்ட் காமன் லா ஆப்டிடியூட் டெஸ்ட் பொதுவான சட்ட திறனாய்வு தேர்வு என்று கூறுவார்கள். 12 வகுப்பு முடித்த பிறகு நீங்கள் இந்த கிளாட் என்று அழைக்கப்படுகின்ற காமன் லா ஆப்டிடியூட் டெஸ்ட் பொதுவான சட்ட திறனாய்வு தேர்வினை எழுதிய பின் இந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள் தேசிய சட்ட பள்ளிகளிலே நீங்கள் போய் சேரலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த யூனிவர்சிட்டிஸில் இந்தியா முழுக்க 23 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றன. இதுக்கு அதில் 100 குழந்தைகள் படித்தான்னா 45 குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டேட்காரால் இருப்பாள். இப்போ தமிழ்நாட்டில் நேஷனல் லா ஸ்கூல் இருக்கு, 100 சீட் இருந்ததுன்னா 45 நம்ம ஸ்டேட்காராக இருப்பா, 45 அதர் ஸ்டேட்ஸ் இருப்பா, பாக்கி 10 சீட்ஸ் எடுத்திருந்தேன்னா ஃப்ரம் என்ஆர்ஐஸ். அப்போ இதை போன்ற பல்கலைக்கழகங்களிலே நீங்கள் லா சட்டம் படிக்கின்ற சமயத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களின் தொடர்பானது உங்களுக்கு கிடைக்கும். த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் லாஸ், சட்டம் பயிலுவதற்கு மிக சிறந்த இடங்களாக இந்த நேஷனல் லா ஸ்கூல்ஸ் நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் கருதப்படுகின்றன. அதனால் அந்த கிளாட் என்று அழைக்கப்படுகின்ற தேர்வின் மூலமாக இந்த பல்கலைக்கழகங்களிலே இந்த சட்ட பள்ளிகளிலே நீங்கள் எவ்வாறு சேரலாம் அதை பற்றிய ஒரு அறிமுகத்தை தரலாம் என்று இருக்கிறேன். ஐ ஹோப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு இந்த குரூப்காராக தான் சேரணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப், நீ எது வேணாலும் படிக்கலாம். எந்த குரூப்பில் படித்தாலும் இந்த என்ட்ரன்ஸை எழுதினேன்னா இந்த நுழைவுத் தேர்வின் மூலமாக நீங்கள் நுழையலாம். எப்படி மருத்துவத்திற்கு நீட் இருக்கிறதோ, ஜேஇ என்று அழைக்கப்படுவது இன்ஜினியரிங் ஐஐடி போகிறதுக்கு இருக்கோ, அதே மாதிரி இந்த லா ஸ்கூல்ஸில் போய் நீங்கள் சேரணும் அப்படின்னா இந்த கிளாட் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது எழுதினெல்லாம் ஈஸியாக என்ட்ராயிடலாம். த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் லா, சட்டத்திற்காக மிக சிறந்த பல்கலைக்கழகங்களாக இவை கருதப்படுகின்றன. திருச்சியில் இருக்கிறவாளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிறவாளுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, திருச்சியில் இருக்கிறவாளுக்கு திருச்சியிலேயே இந்த லா ஸ்கூல் இருக்குது. அதே போலவே தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு தமிழகத்தின் மத்தியில் காணப்படுகின்ற திருச்சிராப்பள்ளியிலே இந்த நேஷனல் லா ஸ்கூல் இருக்கிறது. நாங்கள் திருச்சியில் இருக்கோம், எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் எங்கள் ஊரில் இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ தட் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. எழுதினா கண்டிப்பாக நம்ம ரீச் ஆகலாம். அதை பற்றின ஒரு அறிமுகம். இந்த கிளாட்டுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கா, அப்ளிகேஷன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கா. January 1st அப்ளிகேஷன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கா. ஓகேயா, நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் வாங்கிட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனாக இருக்கும், ஆர் ட்ரிச்சியில் அங்கேயே போய் வாங்கிக்கலாம், ஆஃப்லைன் அப்ளிகேஷனாகவும் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி, மோஸ்ட்லி ஆன்லைன் தான், ஃபில் பண்ணி அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் 31/3/2021, அதாவது மார்ச் எண்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ தான் பிப்ரவரி, சீக்கிரம் அப்ளை பண்ணணும். எக்ஸாமினேஷன் டேட் 13/6/2021 ஞாயிற்றுக்கிழமை, 13/6/2021 சண்டே அன்னைக்கு உனக்கு எக்ஸாமினேஷன். அகடமிக் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும், 10+2 மேத், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப்பாக இருக்கலாம், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருக்கலாம், பிசினஸ் மேக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி அந்த குரூப்பாக இருக்கலாம், வொகேஷனல் ஸ்ட்ரீமாக இருக்கலாம், எனி குரூப், பட் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒன்றே கேட்பீல், சார் நாங்கள் இப்போ தான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கோம். நோ இஷ்யூ, இப்போ 12th படித்தாலும் ஏப்ரல், மே, ஜூனுக்குள்ளே நம்ம இந்த எக்ஸாமினேஷன் எழுதுகிற குழந்தைகளும் அப்ளிகபிள். அப்போ இந்த வருஷம் 12th படிச்சுட்டு இருக்க அத்தனை குழந்தைகளும் இந்த எக்ஸாமினேஷனை எழுதலாம். இங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்கு,
BA LLB honors, BCom LLB honors, BSc LLB honors, BA LLB honors, இது ரிப்பீட் ஆயிடுச்சு இங்க BBA இருக்கணும் not BA BBA LLB honors, BSW LLB honors அப்படின கோர்ஸ் ப்ரொவைட் பண்றா BA BCom BSc BBA BBA LLB and BSW LLB எல்லாமே 5 year கோர்ஸ் 5 year இன்டெகிரேட்டட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவா இது 5 வருடங்கள் நீங்கள் பயில வேண்டும் மிகச்சிறந்த கல்லூரி இந்தியாவிலேயே இவைதான் சட்டத்திற்கு என்று மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களாக சட்ட பள்ளிகளாக அழைக்கப்படுகின்றன ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த எக்ஸாமினேஷனை எழுதி உள்ள என்ட்ரு ஆகணும் ஓகேயா நம்ம ஊர்லேயே இருக்கிறதுங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஏன்னா மொத்தமாக 23 ஸ்டேட்டில் மட்டும்தான் இது இருக்கு அது நம்ம ஊர்லேயும் இருக்கு அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோ எலிஜிபிலிட்டி என்ன மார்க் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனில் உள்ள எலிஜிபிலிட்டி மார்க் இருக்கணும் எவ்வளோ இருக்கணும் ஜென்ரல் ஓபிசி அவங்களுக்கு 45% மார்க் இருந்தால் போகும் எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன் இருந்தெல்லாம் 40% மார்க் இருந்தால் போகும் அப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்டில் 45% 40% மார்க் இருந்தாலே யூ ஆர் இன் அ பொசிஷன் டு ரைட் திஸ் எக்ஸாமினேஷன் அப்போ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த தேர்வினை எழுத வேண்டும் ஓவர் ஆல் இன்ட்ரெஸ்டட் டு பர்ஃபார்ம் லா டூ லா யார் யாரெல்லாம் சட்டம் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ இதை போன்ற இடங்களில் படித்தால் மிக சிறப்பாக இருக்கும் எக்ஸ்போசர் டு த கோர் உலகத்தில் இருக்கக்கூடிய பலரின் பல சட்ட மேதைகளின் தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது அதை ஞாபகம் அப்ளிகேஷன் ஃபீ எடுத்துட்டு எல்லாம் ஜென்ரல் ஓபிசி அவளுக்கு 4,000 ரூபீஸ் SAST reservation இருந்தெல்லாம் அதுக்கான application fee 3,500 rupees இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ அடுத்த மாதம் இப்போ தான் பிப்ரவரி நடந்துட்டு இருக்கு மார்ச் எண்டில் நீங்கள் அப்ளை பண்ணினால் மார்ச் எண்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் இப்பயே பேரண்ட்டு சொல்லிவிடுங்க கொஷின் பேப்பர் இதுக்கு இந்தியா முழுக்க நடக்கிறதுனால இங்கிலீஷில் மட்டும் கொஷின் பேப்பர் இருக்கும் அந்த கொஷின் பேப்பரில் 150 questions இருக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு மார்க் 150 into 1 is equal to 150. மொத்தமா நீ எழுத போற எக்ஸாமினேஷன் 150 மார்க்குக்கு இருக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு அதாவது ஒரு கேள்வி நீ தப்பா எழுதிட்டேன்னா அதுக்கு 0.25 மார்க்ஸ் நம்ம பாஷையில கால் மார்க் குறைச்சிடுவாங்க ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் நீ தப்பா எழுதினேன்னா தப்பான கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கோ ஏன் 150 questionல நீ 140 ரைட் 10 தப்புன்னு வச்சுக்கோ ஏன் ஒவ்வொன்றுக்கும் 2.5 சொல்லிட்டு 2.5 மார்க் குறைப்பா அதாவது ஒரு வினாவிற்கு தவறாக எழுதினால் 0.25 மார்க்ஸ் ஆனது குறைக்கப்படும் கால் மார்க் குறைக்கப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் ஸோ இது நம்மளுக்கு அப்போ எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போகிறது ஜூனில் என்னைக்கு June 13th என்ன கிழமை சண்டே எது வரைக்கும் இந்த அப்ளை பண்ணலான்னு அடுத்த மாதம் மார்ச் எண்டு 31ஆம் தேதி மார்ச்க்குள்ளே இதை நீ அப்ளை பண்ணணும் பரீட்சை எவ்வளோ நேரம் 2 மணி நேரம் எக்ஸாமினேஷன் டைம் 2 hours எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் 150 questions ஒரு கொஷினுக்கு எவ்வளோ மார்க் 1 mark 150 into 1 is equal to 150 எதான நம்ம தப்பு பண்ணோன்னா ஒவ்வொரு கொஷினுக்கு ஒரு கொஷின் எரர் ஆச்சுன்னா அதுக்கு 0.25 marks 0.25 marks will be deducted for each wrong answer தவறாக எழுதினால் அது நீ முக்கியமாக ஞாபகம் கொஷின் டைப் வினாக்கள் எப்படி இருக்கும் இங்கிலீஷ் ஆங்கிலத்திலே இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆங்கிலம் நம்ம படித்த ஆங்கிலத்தில் 28 to 32 questions இருக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் தற்போதைய நிகழ்வுகள் டெய்லி நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம் அதுலேருந்து வரும் 35 to 39 questions இருக்கும் இங்கே பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் இது இங்கிலீஷ் நீ படித்ததை வச்சுட்டு 28 to 32 questions கரண்ட் அஃபேர்ஸ் தற்கால நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது நியூஸ் பேப்பர் படிக்கிற பற்றியோனோ அதை வச்சுட்டு 35 to 39 questions இருக்கும் 35 to 39 குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்கிறப்ப ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது தமிழில் சொல்கிறப்ப அளவறி பகுப்பு என்று கூறுவார்கள் ஒரு டேட்டா கொடுத்துருப்பா அந்த டேட்டாவை வைத்து கொண்டு நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணணும் 13 to 17 questions இருக்கும் லீகல் ரீசனிங் சட்ட ரீதியான பகுத்தறிவு நமக்கு எவ்வாறு இருக்கிறது கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை பார்த்துட்டு நீ ஆன்சர் பண்ணணும் ஸோ லீகல் ரீசனிங்னா சட்ட ரீதியான பகுத்தறிவு என்று கூறுவார்கள் 35 to 39 questions இருக்கும் அடுத்தது லாஜிக்கல் ரீசனிங் என்று அழைக்கப்படுகின்ற நியாயப்படுத்துதல் என்று கூறுவார்கள் தருக்க பகுத்தறிவு என்று கூறுவார்கள் அதாவது யோஜனை பண்ணி பகுத்தறிந்து எது கரெக்ட்னு கண்டுபிடிக்கிறது
அதே மாதிரி லாஜிக்கல் ரீசனிங்னு சொல்லுவா. அதில் 28 to 32 கொஷின்ஸ் இருக்கும். அப்போ இது முக்கியம். இது மாதிரி கொஷின் இந்த 150 கொஷினை 2 hoursக்குள்ளே ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணேன்னா சூப்பரான ஒரு லா யூனிவர்சிட்டியில் போய் உட்காருவேன், ஆர் லா ஸ்கூலில் போய் உட்காருவேன். லா யூனிவர்சிட்டி ஆஃப் லா ஸ்கூல்ஸ் இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன், 23 இருக்குது. நம்மளை பொறுத்த வரையும் தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி TN சொல்லுவா, ஓகேயா, NL இந்த தமிழ்நாடு லா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளியிலேயே இருக்குது. நம்ம திருச்சியிலேருந்து ஆரம்பித்து இந்த திண்டுக்கல் போகிற ரூட்டில் அந்த நேஷ்னல் லா ஸ்கூல் இருக்கு, படித்தெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ தட் இதை நீ முக்கியமாக ஞாபகம். அடுத்தது இதுதான் நம்ம லா யூனிவர்சிட்டி, இந்த நம்ம தமிழ்நாடு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே என்னென்னா BA LLB ஹானர்ஸ், BBA LLB ஹானர்ஸ், அது ரெண்டையும் ப்ரொவைட் பண்ணுறா. இதில் ஒரு 180 சீட்டு, இதில் ஒரு 180 சீட்டு இருக்கு. அப்போ 360 சீட்டு நம்ம ஊர்லேயே இருக்கு. அந்த 360 சீட்டில் கிட்டத்தட்ட 45% வச்சுக்கோ, ஏன் 360 ஒரு 50 வச்சுக்கோ, 180, ஒரு 170 சீட்ஸ் ஒன்லி மென்ட் ஃபார் அவர் பீப்புள், தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த 45% சீட் இருக்கும். அதை தவிர NRIs என்று அழைக்கப்படுகின்ற நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் இருக்கா பார்த்துருந்தோம், அவளுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னால் 10%, பாக்கி 45% எடுத்துட்டோம்னா நம்ம இந்தியா முழுக்க இருக்கிறவா. அப்போ நம்மளுக்கே கிட்டத்தட்ட ஒரு 170 சீட்டு திருச்சியிலேயே இருக்கு, த பெஸ்ட் இன்ஸ்டிடியூட். அதனால் நமக்கு ஒரு பெரும் பாக்கியம் இருக்கிறது. அதனால் நீங்கள் அனைவரும் இந்த தேர்வினை எழுத வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நம்ம இங்கே மட்டும் சேரணும்னு அவசியம் இல்லை. உன்னோட மார்க் ரேஞ்சை வச்சுட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய 23 லா யூனிவர்சிட்டியில் எதில் வேணாலும் நீ ஜாயின் பண்ணலாம், ஓகே. நமக்கு இங்கே மட்டும் இல்லை, அதே மாதிரி அதர் ஸ்டேட் போகிறோம்னு வச்சுக்கோ, அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சீட்டில் 45% நமக்கு உண்டு. ஸோ இந்தியா முழுக்க நம்ம கேல்குலேட் பண்ணுற சமயத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10,000 சீட் இருக்குன்னு வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 வேண்டாம், ஒரு 5,000 சீட் இருக்குன்னு வச்சுக்கோ, 5,000 வருமா, 360 வச்சுக்கோ, ஒரு 5,000 இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த 5,000 சீட்டு ஓவராலாக இருக்குன்னு வச்சுக்கோ, ஏன் 45% அந்த ஸ்டேட் காராளுக்கு தருவா, பாக்கி 45% அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவா யார் வேணாலும் எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்போசர், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலத்தில். ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறப்ப என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, நம்ம ஊர்க்காராக இருப்பா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அதர் ஸ்டேட்காராக எல்லோரும் இருப்பா, அதே மாதிரி NRIs எடுத்துகிட்டு எல்லாம் பல கண்ட்ரீஸ்லேருந்து இவங்க படிச்சுட்டு இருப்பா. அப்போது உனக்கு அது மாதிரியான ஒரு கான்டாக்ட் பயங்கரமாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது நம்ம லா ஸ்கூல், ஒரு கிட்டத்தட்ட 100 acres இந்த லா யூனிவர்சிட்டியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த ரேங்கிங் கொடுத்துருக்க, பெஸ்ட் இன்ஸ்டிடியூட், பெஸ்ட் லா ஸ்கூல்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்கிறப்ப, நம்பர் 1 சொல்லிட்டு நேஷ்னல் லா இந்தியா யூனிவர்சிட்டி பெங்களூர், பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகமானது மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது. இதை ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்கான். அது மாதிரி நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி நியூ டெல்லி, அதாவது டெல்லியில் காணப்படுகின்ற நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திற்கு 2nd இடமானது கொடுக்கப்பட்டுள்ளது. நல்சர் என்று அழைக்கப்படுவது நேஷ்னல் லா ஸ்கூலில் ஒன்றும் ஹைதராபாத்தில் இருக்குது, அதுக்கு 3rd கொடுத்துருக்கா. அதே மாதிரி 4th எடுத்துனோன்னா வெஸ்ட் பெங்கால் நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஜுடிஷியல் சயின்சஸ் கொல்கட்டா, அதுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ உனக்கு இதில் எதில் வேணாலும், இதுனா இந்த 4 மட்டும் கிடையாது, இந்த நம்பூரில் இருக்கிறத 5, 23 லா யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. எங்கே வேணாலும் லாவை போய் படிக்கலாம், பயங்கர ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ஃபியூச்சர் வெரி குட் ஃபியூச்சர் யூ ஹாவ். ஸோ நீங்கள் அனைத்து குழந்தைகளும் எந்த குரூப் படித்தாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது, இந்த கிளாட் எக்ஸாமினேஷன் எழுதி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும், சில பேர் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவா, சில பேர் இன்ஜினியரிங் போகணும்னு ஆசைப்படுவா, சில பேர் பேசிக் சயின்ஸ் போகணும்னு ஆசைப்படுவா, அதே மாதிரி லா படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற குழந்தைகள் எல்லாம் எங்கள் ஃபர்ஸ்ட் உன்னோட ஆம்பிஷனாக இருக்கணும், எய்மாக இருக்கணும், கிளாட் எழுதி இந்த 2021 நேஷ்னல் லா ஸ்கூல்ஸ் நேஷ்னல் லா யூனிவர்சிட்டியில் சேரணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.